வணக்கம், இது உங்கள் தேவகி சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப சுவையான, ஹெல்தியான, ஈஸியா செய்யக்கூடிய பம்ப்கின் லட்டு. இப்போ வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பரங்கிக்காயை இந்த மாதிரி பொடியா துருவி எடுத்துக்கலாம். 3 கப் ரொம்ப அழுத்தி அளக்காம நார்மலா அளந்து எடுத்துக்கலாம். ரொம்ப மெலிசா துருவுனீங்கனா தான் வேகறதுக்கு ஈஸியா இருக்கும். ஒரு pan எடுத்துக்கலாம். அதுல வெண்ணையோ அல்லது நெய்யோ சேர்த்துக்கலாம். தேவையான அளவு முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துருங்க. முந்திரி நல்லா கிறிஸ்பி ஆகற வரைக்கும் வறுக்கலாம். முந்திரிக்கு பதிலா நீங்க பாதாம் கூட சேர்த்துக்கலாம். முந்திரி ஃப்ரை ஆனதும் அதை எடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கலாம். ஒரு கப் தேங்காயை பரங்கிக்காய் மாதிரியே சீவி வச்சிருக்கேன், அதையும் இதோட சேர்த்துறலாம். மூணு கப் பரங்கிக்காயை இதோட சேர்த்துறலாம். இதல தண்ணி சேக்க தேவல்ல. சிம்முக்கு மீடியத்துக்கு இடையில ஃப்ளேம் வச்சுக்கலாம். பரங்கிக்காயில இருக்கிற தண்ணி நல்லா சுண்டற வரைக்கும் அப்படியே வேக விடலாம். ஒரு மூடி போட்டு வேக வச்சிருங்க. அப்பதான் அந்த ஆவியிலே நல்லா வேகும். பரங்கிக்காய் எந்த அளவுக்கு நல்லா வேகுதோ அந்த அளவுக்கு லட்டோட டேஸ்டும் அருமையா இருக்கும். கிட்டத்தட்ட 10 நிமிஷம் ஆகும். சப்போஸ் பரங்கிக்காய் ட்ரையா இருந்தது அப்படினா கொஞ்சமா தண்ணி தெளிச்சு வேணா வேக விட்டுக்கங்க. ஒரு கடாயில 1/2 கப்புக்கும் கொஞ்சம் கம்மியா சுகர் எடுத்துக்கலாம். அதை இப்ப நான் கேரமலைஸ் பண்ண போறேன். கேரமலைஸ் பண்றதுக்கு ஃப்ளேம் வந்து ரொம்ப ஃபுல்லா வச்சுக்கணும். அப்பதான் சீக்கிரமா கேரமலைஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் அடியில லைட்டா புடிக்க ஆரம்பிக்கும். சுகர் கொஞ்சம் கொஞ்சமா மெல்ட் ஆக ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜ்ல அடுப்ப கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சுக்கலாம். சுகர் நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் பரங்கிக்காயை இதல சேர்த்துறலாம். சுகரை கேரமலைஸ் பண்ணிட்டு பரங்கிக்காயை சேர்க்கிறதுனால லட்டு ஈஸியா புடிக்க வரும். கொஞ்சமா ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். கடைசியா முந்திரி திராட்சை அதையும் சேர்த்துருங்க. ஆறனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சு வச்சிருங்க.
இப்போ சுவையான பம்கின் லட்டு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.